போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நம்ம கண்முன்னால் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நமக்கு ரொம்பவே பிடித்த பல்வேறு பிரபலங்கள் பார்த்திங்கன்னா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடகர் எஸ்பிபி சாராக இருக்கட்டும், காமெடி நடிகர் பாண்டு, அதுக்கப்புறம் ஜோக்கர் துளசி, ஆட்டோகிராஃப் கோமகன், இயக்குனர் கே வி ஆனந்த், விவேக் சாராக இருக்கட்டும், அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நெல்லை சிவாவும் கூட ரீசெண்டாக உயிரிழந்திருந்தார். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே நிறைய மக்கள் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்திங்கன்னா சன் மியூசிக்கில் ஃபேமஸ் விஜேவாக இருந்தவங்க தாங்க நம்ம ஹேமா சிம்ஹா. இவங்களுடைய குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்க. வாங்க அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜே ஹேமா பார்த்திங்கன்னா சன் மியூசிக்கில் நிறைய பேர் ரொம்பவே என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க விஜேவை இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பிக்பாஸ், காஜல், பிரஜன், ஆனந்தக்கண்ணன் சொல்லி நிறைய விஜே வந்து அப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா ராஜு முருகன் அப்படிங்கிறவங்கள 2016 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, ராஜு முருகன் அப்படிங்கிறத வேறு யாரும் இல்லை, நம்ம தினேஷ் நடிப்பில் வெளிவந்த குக்கு படத்தோட இயக்குனர் தாங்க நம்ம ராஜு முருகன். அந்த படம் இல்லாமல் ஜோக்கர் படத்தையும் கூட ராஜு முருகன் தான் இயக்கியிருக்காரு. இப்போ கூட ஜிப்சி அப்படிங்கிற ஜீவா நடித்த படத்தை இயக்குனது இவர் தான். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவருடைய அண்ணனான குமர குருபரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு நிறைய பேர் இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜே ஹேமாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சன் மியூசிக்கில் இருக்கும்போதே நம்ம ரியோ ராஜா இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், இவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரியோ அதுக்கப்புறம் மணிமேகலை ரெண்டு பேருமே அவங்களுடைய சோசியல் மீடியாஸ் மூலிமா நம்ம ஹேமாவுக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம பிரியங்காவும் அப்புறம் ஹேமாவும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ பிரியங்காவும் கூட ஹேமா கால் பண்ணி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. மணிமேகலை கூட இவங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு இவங்க பெரிய மோட்டிவேஷனலாக இருந்திருக்காங்க, ஹேமா அந்தளவுக்கு பயங்கரமாக விஜயிங் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்தே எனக்கு ஹேமாவை ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரியும் மணிமேகலை சொல்லியிருக்காங்க. ரியோ ராஜும் கூட பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கண் முன்னாடி நிறைய நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டு தான் இருக்காங்க, அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே சேஃபாக இருங்க, யாருமே தொற்று நோயை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லி யாருமே அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம், நீங்கள் எங்காவது வெளியே போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்க, கையில் க்ளவுஸ் போட்டு போங்க, எப்பவுமே சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரியோராஜ் கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு நெருக்கமான நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது அடுத்தடுத்து என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க, அது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் ரியோராஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா மக்களுமே இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க, யாருமே அலட்சியமாக இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரியோ சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த நோய் தொற்றால் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் டீமாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு நீங்களும் உங்களால் முடிஞ்சால் உங்களால் எத்தனை பேருக்கு முடிஞ்சோ அத்தனை பேருக்கு உதவி பண்ணுங்கள், அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ்க்ளவுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.